الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله وصحبه أجمعين أما بعد رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا بسم الله وعلى ملة رسول الله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الناس قد جاءكم الرسول بالحق من ربكم فآمنوا خيرا لكم وإن تكفروا فإن لله ما في السماوات والأرض وكان الله عليما حكيما يا أهل الكتاب لا تغلوا في دينكم ولا تقولوا على الله إلا الحق وقال نبينا صلى الله عليه وسلم الدنيا خلوة وخضر مستخلفكم فيها وقال أيضا حبب إليكم ثلاثة أو حبب إليكم إلى دنياكم ثلاثة أول قرة عيني بالصلاة وقال الطيب والنساء أو كما قال صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يا سيدي يا رسول الله خذ بأيدينا ببركة أحمد محمد المصطفى صلى الله عليه وسلم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அன்-நிசா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் 169, 170 இந்த இரண்டு ஆயத்துக்களிலேயும் நம் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய உறுதியான முறையில் ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொல்லின் மீது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அழைப்பும் எச்சரிக்கையும் சுபச்செய்தியும் விடுகின்றார். நம் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக நமக்கெல்லாம் வெற்றி வாகையை சூடித்தரக்கூடிய நம்முடைய வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய முழுமதியாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய விஷயங்களிலே நாம் பொடும்போக்காளர்களாக
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையின் சிந்தனையின்றி வெறும் கோலமிட்ட முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சஹாபாக்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமான் கொண்டதற்கு பிறகு அவர்களுடைய ஈமானை, அவர்களுடைய ஈமானுடைய ஜோதியை எவ்வாறெல்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு பின்பற்றி நடந்தார்கள் என்பதை பற்றி பல ஆயத்துக்களிலே பல இடங்களிலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மிக தெளிவாக குறிப்பிட்டும் நாமெல்லாம் எத்தனையோ பயான்களை கேட்கின்றோம், எத்தனையோ விளக்க உரைகளை படிக்கின்றோம், எத்தனையோ வல்லுநர்கள் சொல்லக்கூடிய எழுதிய கிரந்தங்களை நாமெல்லாம் படித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இருந்தும் கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 102% கூட நாம் அவர்களுடைய வழிமுறைகளை சொல்லி செயல்பாடுகளை நாம் நம்மால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. நம் நிலை இது என்று சொன்னால் நம்முடைய பொறுப்புகளை ஒப்படைத்த மனைவிமார்கள், குழந்தைகள், நம் கஸ்டடியிலே உண்டான அனைத்து மக்களுடைய நிலைகளும் எவ்வாறு இருக்கும் என்பதை சகோதரர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பயான் என்று சொன்னால் இன்றைக்கு பொறுத்தவரை ஆண்களுக்கு மாத்திரமே தான் அதிகமாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. பெண்களுக்கு கிடைக்கின்ற பயான்கள் எல்லாம் 3-4 தரங்களிலே பிரிவுகளிலே கிடைத்தாலும் கூட அது அவர்களை அச்சுறுத்தும் பொருட்டு சரியத்தின் சட்டங்களை தாஹா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வழி நடத்தினார்களோ அந்த முறையிலே இல்லை. அவ்வாறு இல்லாததன் காரணமாகத்தான் அதிகமான இல்லங்களிலே அதிகமான பெண்கள் நிம்மதியை இழந்து வாழுகின்றார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தை பின்பற்ற முடியவில்லை. அல்லாஹ் நாளைக்கு 2 பொறுப்புகளை மறுமையிலே மனிதனிடத்தை விசாரிப்பான். அந்த 2 பொறுப்புகளிலே அதிக பாரம் உடையதாக மனைவியை பற்றி முதலிலே அவனிடத்தை விசாரிக்கப்படும். முதல்லடா இவனுடைய கபரில் வைக்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பிறகு பிரத்யோகமாக 2 கேள்விகள், அதிலே ஒன்று இவனுடைய மனைவியை பற்றி இவனிடத்தை கேட்கப்படும். அழகான மனைவியை நான் கொடுத்தேன், அதை அனுபவித்தாய், உன்னுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் பாதுகாத்தது, இந்த மனைவிக்காக மார்க்கத்தை நீ எப்படி கற்றுக் கொடுத்தாய், மார்க்கத்தின் வழியிலே மாணவியின் செயல்பாடுகளிலே எப்படி நீ அவருடைய அவர்களை வாழ்க்கையின் தடத்திலே கொண்டு வந்தாய், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் வாழ்க்கையிலே அனுமதித்தார்களோ அது அனைத்தையுமே வாழ்க்கையிலே நீ இரவு பகலிலே அந்த பெண்ணுக்கு நீ கற்றுக் கொடுத்தாயா என்ற ஒரு கேள்வி. அதிலே பல 100-கணக்கான கேள்விகள் உள்ளடங்கி இருக்கும். இரண்டாவதாக இவன் பெற்றெடுத்த பிள்ளை, இந்த பிள்ளைக்கு அல்லாஹ் நாளை கேட்கின்ற பொழுது 2 விஷயங்களை பற்றி அல்லாஹ் கேட்பார். ஒன்று, இந்த குழந்தையை பெற்றெடுத்த உடன் நல்ல பெயர்களை நீ சூட்டினாயா, தீனுக்கு உகப்பான பெயர்களை நீ சூட்டினாயா, அந்த பெயர்களுக்கு உட்பட்டு மார்க்க கல்வி ஞானம் கலைஞானத்தை நீ கற்றுக் கொடுத்தாயா, அல்லாஹ் ரசூலின் மீது அதிக பிரியமாக வாழும் பொருட்டு நீ மார்க்க சரியத்தை பெற்றுக் கொடுத்தாயா என்று 2 கேள்விகள் அந்த பெண்ணை பிள்ளைகளை பற்றி கணவனிடத்தை தாப்பனிடத்தை கேட்கப்படும். சகோதரர்களே, நாம் இங்கே சென்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்திலே பல அத்தாட்சிகளை எல்லாம் கொடுத்து வாழுகின்றார்கள், அத்தாட்சிகளை எல்லாம் கேட்கின்றார்கள், இந்த குர்ஆனுடைய நடப்பிலே அமல் செய்வதற்கு கூட அத்தாட்சி எல்லாம் அதிலே உள்ள ஊடுருவி கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே நம்மை பற்றி நாம் கொஞ்சம் சிந்திச்சோமா, நம்முடைய நிலை என்ன? அல்லாஹ் நாளைக்கு கேட்கும்போது உனக்கு நான் ஹயாத்தை கொடுத்தேன், அந்த ஹயாத்திலே சீமா ஃபுனாஹு, உன்னுடைய மூச்சை நீ எதுக்காக வேண்டி செலவு செய்தாய், எப்படி நீ செலவு செய்தாய், எதை கொண்டு நீ செலவு செய்தாய், அவனுடைய பிடி இருக்கு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்ன பத்ஷ ரப்பிகல ஷதீத், இன்னஹு ஹுவ யுபதி வ யுஈ, நான் உட்டுக்கொண்டே இருப்பேன், இறுக்கி பிடிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னா
ஒரு மூட்டையை நாம் எப்படி குலுக்கி குலுக்கி ஊசி கொண்டு அல்லது ஏதாவது கரண்டுகளை கொண்டு மண்டலை நாம் சுருட்டி கட்டுகின்றோமோ அதைவிட அதை நவீனமாக இவரிடத்தை சுருட்டி கேள்வி கேட்கப்படும். இன்ன பதி சரப்பிக்கலை சதி. அப்ப ரொம்ப கேள்வி கடுமையாக இருக்கும். இவரிடத்தை கடுமையான பிடிக்கு பிறகு அதிலிருந்து இவன் கொஞ்சம் தப்ப முடியாது. இப்ப கேள்ற ஆதாரம் உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு எது ஆதாரம்? உனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற அத்தனையும் நேமத்துக்கள், இன்றியமையாத நேமத்துக்கள். இதற்குத்தான் மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பிறட்டி பிறட்டி அமைத்து வைத்திருக்கின்றான். குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு கண்ணை குடராக்குகின்றான். குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு காதை அல்லாஹ் லிப்பராக்குறான். குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு மூக்கிலே அடப்புகள் ஏற்படுகின்றது. குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு உணவு குழாயிலே உணவு செல்ல முடியவில்லை. வேற ஜாஸ்தி வேணாம், இந்த நாளையும் எடுத்து பாருங்க. உணவு செல்லலேண்டா, மருத்துவர்களால் செய்யப்படுகின்ற முதல் மருத்துவம் தொண்டையை கீறி உள்ளே ஒரு டீப்பை இறக்கிறான். அந்த டீப்பு எப்படி இருக்கும்னு சொன்னா, நீங்க வீட்டில் கேஸ் அடுப்புக்கு பத்த வைக்கிற டீப் மாதிரி ஒரு டீப். அதுக்கு பேர் என்ன சொல்லுவானுங்க இங்கிலீஷில்? ஓஷன்டா பைப்பு. எப்படி சொல்லுவானு எனக்கு தெரியல, போனா தானே தெரியும். எல்லாம் நம்மளை என்ன பாதுகாக்கணும். ஏன்னா பயானுக்கு வர்றீங்க, எப்போவாவதாவது வர்றீங்க குருட்டு அசத்தத்தனத்தில். அப்படி போனால் இந்த வாரத்தை அஜத்தில் கழிச்சுட்டு வரலாண்டு. அப்படி குருட்டுத்தனமாக வர்றதுக்காக வேண்டியாவது எல்லாம் பாதுகாக்கணும். நம்மளை மட்டும் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முழு சமுதாயத்தையும் எல்லாம் பார்க்கணும், பாதுகாக்கணும். அப்போ அவருடைய நிழமை இன்றியமையாத ஒரு பொருள். இதை பற்றி வேறு ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வ இன் துஅது நிஅமத்தல்லாஹ். அல்லாஹ்வுடைய நிஅமத் அரி, அவனால் வழங்கப்பட்ட குடை, இதை நீங்கள் சிந்தித்தால் லா துஹுஸுஹா, உங்களுக்கு மட்டுப்படுத்த முடியாது, உங்களுடைய அறிவுகளால் சிற்று அறிவுகளால் விளங்க முடியாது அப்படின்றார்கள். நல்லா சிந்திங்க. சாதாரண நிலைகளில் வாழுகின்ற புழுப்பூச்சிகளுக்கு கூட கலக்க சௌஜன்ய ரக்ரவல் உம்சா, ஆணையும் பண்ணி இரட்டை ஜோடியாக அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். ஒரு ஆண் பெண் இல்லாமல் வாழ முடியாது, ஒரு பெண் ஆண் இல்லாமல் வாழ முடியாது. ஆணவத்தில் வாழலாம், அது கொஞ்ச காலத்தில் அழிவு ஏற்பட்டுவிடும். அப்ப ஆணை கொண்டு பெண்ணும், பெண்ணை கொண்டு ஆணும். இதே உலகத்தில் இன்றியமையாத ஒரு பொருளாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆக்கி வச்சிருக்கான். இது எப்பேற்பட்ட பந்தம்! பாவம் ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொர்க்கத்தில் வச்சிருந்தான். ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்தில் ஜாலியா இருக்க வேண்டியதுதானே? இல்லையே. அந்த சொர்க்கத்தில் எந்த கவலையும் இல்லை, துக்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம நினைச்சபடி எது வேண்டாலும் செய்யலாம். அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யணும், திக்ர் செய்யணும் அப்படின்ற நோக்கமெல்லாம் அங்கே இல்லை. அல்லாஹ் கேட்கவே மாட்டான். அந்த இடத்துல பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெருங்கவலையோடு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அல்லாஹ் அவங்கள பார்த்தான், ஒரு வசனத்தோடு உட்கார்ந்துருக்கான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இங்கே நிம்மதி உடையவங்களுக்கு தானே இடம்? சொர்க்கம்டாவே நிம்மதி கிட்ட இருப்பான், இங்கே நிம்மதி இல்லையே. அப்போ அவங்கள கேசா ஒரு தூக்கத்தை விட்டு அல்லாஹ் வலது பக்கத்தில் ஒரு எலும்பை உரிய அவ்வாறு சிலாத்தப்படுத்தான். இதில் ரெண்டு விஷயத்துக்காக சொல்லப்படுது, கவனிக்கணும். அவ்வாறு சிலாத்த எதை உழுகுனான்? நம்ம எலும்பில் ஒரு எலும்பில் உருகுனான். தபக்குன்னு படைச்சான். நல்ல அழகான மங்கை, அழகுண்டா ஜொலிச்சு கொண்டிருக்கு. சொர்க்கத்துடைய மங்கை அது ஒரு விதம், அது அல்லாஹ்வுடைய படைப்பு, நாம சிந்திக்க முடியாது, போய் பார்த்துக்கங்க. அதுக்காக போய் பார்த்துக்கங்கண்டா, அரை மூலம் கயிறு எடுத்துட்டு பேனில் தொங்கிடாதீங்க. அது வந்து பேதாபான மவுத்து விளங்குதா? போய் பார்த்துக்கங்கண்டா, உங்கள் ஹயாத் வரைக்கும் இருந்து வாழ்ந்துட்டு போய் பார்த்துக்கங்க.
அதுக்காக சீக்கிரம் மௌத்தாக்குங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்கல. அப்படி மௌத்தை விரும்பினவனுக்கு அல்லாஹ் லானத்தை செய்யறான். சில பேர் இங்க உட்காந்து நம்ம கூட்டத்தில் இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் வந்து நீங்க அங்கிட்டு போயிட்டீங்கன்னா சில பேரோட சேர்ந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொய்யர்களின் மீது அல்லாஹ்வுடைய முடிவு லாயனத்து உண்டாகட்டும். அப்ப அல்லாஹ் இந்த உலகத்தை வாழ படைச்சிருக்கான், நீ சாகலாமா? இப்ப குர்ஆன்ல என்கிட்ட கேப்பியா, நீ அடிச்சண்டா குண்டி பக்கம் போயிரும் மூக்கு. ஏன் ஆதாரம் கொடுத்துட்டேன் உனக்கு, குர்ஆன்ல ஆதாரம் இருக்கான்னு கேட்கறான் பாருங்க அவனுக்காக. ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து சொல்றாங்க, ஏங்க ஜெரத் இதெல்லாம் சொல்றாங்க சரிதான், அவங்க அந்த மாதிரி கேட்குறாங்களே நம்ம என்ன பதில் சொல்றது அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. பதில் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்ணை நிக்காக முடித்த பிறகு அடுத்த ஒரு பெண் உன்னை நிக்காக முடிச்சுக்கிறே அப்படின்னு வந்தா ஒப்பதாட்டி சம்மதிப்பாளா? இஸ்லாத்தில் நாலு அனுமதிச்சிருக்கிறது அப்புறம் ஒப்பதாட்டி சம்மதிப்பாளா? உன் கூட இருப்பாளா? அப்ப நீ எவ்வளவு நிக்காக முடிச்சியோ அவளை கொண்டு செலுத்திட்டு ஓட்டிக்கணும். அப்ப எந்த நபி ஈமான் கொண்டியோ அந்த நபிக்கு பிறகு உனக்கு ஆதாரமே இல்லை. ஏன் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது சொல்லப்பட்ட கலிமா நிறைய பேர் சொல்றான். ரசூலுல்லாஹ் லா இலாஹா சொன்னாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் இடம் முகுதேவிக்கு பிறந்த பேலா ஒரு பொண்ணு வீட்டில் போய் நிச்சயமிச்சு கல்யாணம் முடித்த பிறகு மாமியார்ட்ட போய் உங்கள் புள்ள எங்கள் மாமின்னு கேட்டால் பதிலுக்கு சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பொண்ணு தெரியுங்களாண்டா, நேற்றே கல்யாணம் முடிஞ்சு போச்சு, எனக்கு ஒரு பொண்ணு தெரியுங்களா மாமின்டா, என்ன செய்வா? குனிவா, பழைய செயற்படுத்தி மூஞ்சி லட்சம் பூனை அடிப்பா. ஏன்டா கிறுக்க கொள்ளையில மாமா, நேற்று தான் கல்யாணத்தை முடிச்சு தொலைஞ்சா இன்னைக்கு வந்து பொண்ணு தெரியான்னு கேட்குறேன். இல்லை மாமி, தவறி கேட்டுட்டேன், நான் விடுவாளாவ. அதே மாதிரி தான் நீங்க ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்ட பிறகு உங்களுக்கு எந்த அத்தாட்சியுமே தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னாலே பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஈசா ரூஹுல்லாஹ் வரை வந்தாங்க, நுபுவத்தை எட்டி வைத்தார்கள். எனக்கு பிறகு ஒரு நபி வருவார்கள், எனக்கு பிறகு ஒரு நபி வருவார்கள், இப்படி 124,000 நபிமார்களும் சொல்லி கடைசியாக தான் நம் உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. அவங்க வந்ததில் என்ன ஆதாரத்தை இதை யூதர்கள் இந்த முஸ்லிம்களை ஒன்று சேர்க்கக்கூடாது என்பதற்காக வேண்டி பிரிக்கப்பட்ட ஆதாரங்கள் தான் அத்தனை கபோதித்தனமான ஆதாரங்கள். நமக்கு ஆதாரம் தேவையில்லை. ஏன் குர்ஆன்ல எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டான், எப்படி சொல்றான் பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ருசுலம் முபஷ்ஷிரீன வ முன்ஸிரீன. அல்லாஹ் சொல்றான், நாம் உங்களுக்கு ஒரு நபி அனுப்பினோம், முபஷ்ஷிரீன சுபச்செய்தியும் சொல்வார்கள், முன்கிரியின அச்சமூட்டி எச்சரிக்கையும் செய்வார்கள். லி அல்லா யகூன லின்நாஸ் அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன் பஅதர் ருசுல், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இந்த நபி வந்திருக்கார்கள் என்பதிலே இருக்க ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயங்களும் அந்த ரசூலுல்லாஹ் வந்திருக்கின்றார்கள் என்ற அத்தாட்சி இந்த இருண்டலையும் இருக்க வேறு என்னப்பா உங்களுக்கு ஆதாரம் வேணும்? ஓ காணல்லாஹு அதீஜன் ஹக்கீமா, தீர்ப்பு செய்வதில் அல்லாஹ் மகா மகத்துவம் மிக்கவன். அப்ப இங்க முடிஞ்சு போச்சு. ஆதாரம் எப்படி தர்றான்? அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இறுதி நபி, சுப செய்தின்னு சொல்லுவாங்க, அவங்க அச்சமூட்டி எச்சரிக்கையும் செய்வாங்க. நல்லவர்களுக்கு சுப செய்தியும் மூதேவிகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு தன்மையும் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக தெளிவுபடுத்தி காமிக்கிறான். இப்ப நாம எப்படி ஈமான் கொள்ளணும்? ரெண்டு விஷயத்தை பத்தி அல்லாஹ் கேட்பான் அப்படின்றோம். ஒன்னு மனைவியை பற்றி, ரெண்டு பிள்ளையை பற்றி. பிள்ளைக்கு உண்டான ஒழுக்கங்கள், நல்ல பேர் வைத்தியா? அப்போ பேர் வந்து பரம்பரையா வச்சிருக்காங்கன்னு வைக்க கூடாது. குழந்தை பிறக்குதுண்டா, அன்றைய தினத்தில் ஒரு நாள் முன்னையோ பின்னையோ அன்னைக்கோ அஜயத்துல போய் வாங்க மட்டும் சொல்லி காதில் ஊதி தேனை தொட்டு வச்சுக்கணும். முகம்மத்
பெண்ணாக இருந்தால் ஃபாத்திமா அப்படி வச்சுக்கணும். இல்லை ஹதீஜா ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்தமான மனைவி நம்முடைய உம்முல் முஃமினீன் தாய் வச்சுட்டு நல்ல பேர்களாக சொர்க்கத்துக்கு சிறிய பேர்களாக தாய் தந்தையர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கக்கூடிய பேர்களாக அந்த குழந்தைக்கு வைக்கணும். லேட்டஸ்டாக வச்சிங்க, லேட்டஸ்டாக 2019 மாதிரி இழுத்து கொண்டு உங்களை விட்டுறோம். 2019 என்ன நடக்குது, 10-15 வயசு பிள்ளையெல்லாம் 70-80 வயசு கிழமை கற்பிக்கிறான். காரணம் என்ன, நல்லொழுக்கம் ஊட்டப்படவில்லை. காம வெறி பிடித்த பித்தர்கள் இன்றைக்கு அரசாங்கத்தை அமர்ந்து இஸ்லாத்திற்கு தொல்லை கொடுக்கும் பொருட்டு அவர்கள் இந்த விஷயத்தான் லூத் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமாருடைய காலத்தில் எல்லாம் செய்து வந்த செயல் திட்டங்கள் தான் இது. கேவலம் செத்த பணத்தின் மீது விபச்சாரம் செய்தார்கள், பிறக்கும் குழந்தைகளை குளிரோண்டி புதைத்தார்கள். இதையெல்லாம் நம் உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். முழுமையாக பெண்களுக்கு பெண் உரிமை கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இப்ப சொல்றான், ஒரு வீட்டில் 2 பொம்பளை பிள்ளை இருந்து கட்டி கொடுத்தாச்சுன்னா தாப்பின் சொத்துல பங்கு இல்லைன்றான். அது தேவையே இல்லை. மிசிலு ஹல்லை உன்சையை, ஒரு ஆணுக்கு 2 பங்குன்னு சொன்னால் அவ கட்டி கொடுத்தாலும் சரி, 3 தடவை நீ கட்டி கொடுத்தாலும் சரி, 1 தடவை கட்டி கொடுத்தாலும் சரி, ஒரு மாப்பிள்ளைக்கு விளங்குதா, அவளுக்குள்ள பக்கு உனக்குள்ளதில் 2-1 அவளுக்குன்ட்டான் தான். இதை எவனும் தடுக்க முடியாது. மார்க்கம் நமக்கு எல்லாம் கோர்ட்டு தீர்ப்பாக்கி உரையில் இட்டு பார்த்தால் போதும், பிறந்த உள்ள கூட தீர்ப்பாக்கிக்கலாம். இதை வந்து ஒரு காபிர் எள்ளி நகையாட வளாட வந்திருக்கான் அப்படின்னு சொன்னால், இந்த முஸ்லீம் முஸ்லீம்களாக இல்லாத ஒரு காரணத்தாலும், முஸ்லீம்கள் இஸ்லாமிய சட்டத்தை பின்பற்றாத ஒரு காரணத்தாலும் தான் நீங்கள் ரொம்ப அவலை நிலை வந்துடும். மனைவிட்டு எப்படி நடக்கிறான், இப்போ சொன்னல எலும்பை உருகுனா அவ்வாலை சிலாத்தை படைச்சிட்டான், அப்போ ஆதமனைச்சுனா எந்திரிச்சு டபக்குன்னு பார்க்குறாங்க, என்னடா செய்வோம் அப்படின்னு தொட போகிறாங்க. ஏ தொடாதேன்ட்டாங்க. அப்போ கேட்டாங்க, என்னடா இல்லை இது, அவங்க முழிக்கிறாங்க அழகாக இருக்குது, இருந்தாலும் மனிதனுடைய நிலையை பாருங்கள், என்னன்ற சங்கதி தெரியாமையே. இப்போ நம்மளுக்கெல்லாம் கல்யாணம் முடிக்கும் போது சங்கதி தெரிஞ்சா இல்லையே, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் புள்ள பக்கம் முடி தெரிஞ்சிச்சா இல்லை, ஒன்றுமே இல்லை தெரியல. அல்லாஹ் அந்த அறிவு ஞானத்தை நம்ம உள்ளத்தில் போடுறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு நினைப்பு வருது, அவங்கள நம்ம தொட்டுக்கலாம் கிட்ட உட்கார வச்சுக்கலாங்க. அப்பா அலைஹிஸ்ஸலாம் நம்ம இவங்களை கட்டி ஒரு முத்தம் கொஞ்சலான்னு நினைக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தடை போடுறான், ஏய் நில்லு, என்னடா இல்லா தொடங்குமா, ஆமாம் தயவுன்னு சொல்லுன மாதிரி கொஞ்சம் நில். என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி செலவாங்க, அப்போ ரசூலுல்லாஹ் உங்கள் பாஷையில் எங்கே இருந்தாங்க, எங்கே இருந்தாங்க? அப்போ கேட்டாங்க, ரப்பே, ஆத மனுஷனாக கேட்குறாங்க, எங்க உங்களில் இருக்காங்க பண்ணிட்டான்லாம், எங்குள்ளையா பார்க்குறாங்க காணா. அப்போ கேட்டாங்க, காணாமே ஒரு புதுசாக ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும்னு ஆர்வம் வருமா இல்லையா? அப்போ அல்லாஹ் சொன்னால், என் ஹபீபின் மீது 10 தடவை செலவாத்தை சொல்லுங்கள், ஏதாவது ஒரு செலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி சையினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி, இல்லைன்னா ஸலாத்து வ ஸலாம் அலைக யா ரசூலுல்லாஹ் யா சையதி யா ஹபீபுல்லாஹ், ஏதோ ஒரு செலவாத் ஓதுனாங்க. இந்த 10 செலவாத்தையும் எண்ணெய் வக்கீலாக வைத்து, யார் அல்லாஹ் வக்கீலாக வைத்து, இப்ரீல் இஸ்லாம் சாட்சியாக கல்யாணம் முடிச்சு கேட்டாங்களா அப்படின்ட்டா என்னன்னு கேட்டாங்க. அந்த செலவாத்தை அவங்கள்ட்ட கூட இப்படி இவரோ ஒரு பொருள் கொடுக்குற மாதிரி வாங்கிட்டாங்க. அப்ப ஹபீபை பார்க்கணுமா, ஆமா பார், இப்படி 2 விரலை பார்த்தாங்க. அதிலே என் உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மெய்ஜோதி அந்த 2 நகங்களிலும் மீந்து கொண்டிருக்கின்றது. கஸ்தூரி மனம் தாங்க முடியவில்லை. பாவம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முத்தமிட்டு அவர்கள் உதட்டிலே வைத்து, கண்ணிலே வைத்து, உதட்டிலே வைத்து 3 முறை முத்தம் கிட்டு விட்டு சொன்னார்கள், யா அல்லா, இவர்கள் என்னுடைய சந்ததியிலேயே வருவார்கள். ஆமாம்,
அப்படின்ட்டு அல்லா. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் முதுவந்தண்ணில் அல்லாஹ் வச்சானே தவிர ரசூலுல்லாஹ்வின் நெற்றி மீது வச்சான். ஆனால் நிறைய பேர் பாருங்க, இன்னைக்கு பயான் செய்கிறவங்கெல்லாம் இவங்க குழப்பவாதியா என்னன்றது எனக்கு ஒன்றும் விளங்கலை. ரசூலுல்லாஹ் முதுகுண்டில் வச்சாங்க, முதுகுண்டில் வச்சாங்க அப்படின்னா அப்துல்லா ரலியல்லாஹுக்கு ரசூலுல்லாஹ் இருக்கும்போது, அப்துல் முத்தலிப் பாட்டனாருக்கு அப்துல்லா உள்ளே இருக்க போகும்போது யார் நெற்றியின் மீது இருந்தது? ரசூலுல்லாஹ்வுடைய நெற்றி, அவங்களுடைய அந்த ஒளிவு ரசூலுல்லாஹ்வுடைய தாப்பனா அப்துல்லாவுக்கு வந்துச்சு. எப்படி வந்துச்சு? அப்துல்லாட்டிருந்து வந்துச்சு. இது அப்துல் முத்தலிப் பாட்டனார்கிட்டருந்து வந்துச்சு. அப்போ பாட்டனாருக்கு இங்கே இல்லையே. நெற்றியின் மீது ஒரு நுபுவத்தின் அடையாளம், ஒரு கோழி முட்டையின் அடையாளம் எல்லா நபிமார்களுக்கும் ஏக காலத்தில் இருந்து கொண்டே இருந்தது. மாறி 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 வரும். முன்னால் ஒரு தலைமுறை வீட்டில் இருந்தால், மௌத்தானதுக்கு பிறகு அடுத்த தலைமுறை, நம்ம போனதுக்கு பிறகு கீழே இருக்க தலைமுறை. அதாவது எப்படின்னு சொன்னால், வளர 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 இது முதுமையாகி சாய, இது வளர இது சாய, அப்புறம் வளர, அதுதான் மௌத். கலக்கல் மௌத்த வல் ஹயாஸ்தல் எபுருவுக்கும் மையக்கும் மகசனாமலா. இதில் என்னன்னு சொன்னால், மூதாதையர்களுடைய குணாதிசங்கள் நம்ம உடம்பில் பாய்த்தப்பட்டு இருக்கும். நான்கு தலைமுறைக்கு மேல் நல்ல அமல் செய்திருந்தால் ஆண் வாரிசுகளில் அந்த நிலை குழந்தைகளுக்கு வரும். தாய் நல்ல அமல் செய்திருந்தால் அந்த குழந்தை நாலு தலைமுறை வரை சென்று இவர்கள் கேட்டிருந்தால், கியாமத்து நாள் வரை என் வாரிசை செழிப்பாக ஆக்கி, சுன்னத்துல் ஜமீத் ஜமாத்துடைய அகீதாவில் ஆக்கி என்று மாத்திரம் கேட்டிருந்தால் இன்னைக்கு இவ்வளவு பெரிய குழப்பத்துக்கு வேலை இல்லை, துவாவுக்கு வேலை இல்லை. ஏன் தாயை கல்யாணம் முடிச்சுட்டு நைட்டில் போய் உட்காந்துட்டு துவா கட்டுட்டு பொண்டாட்டிட்ட படுக்கிறான்? ஏன் படுக்கிறான்? காஞ்ச மாடு கம்பளை விழுந்த மாதிரி பத்து மணி ஆச்சா வாடிச்சிக்கிற கதவு தூத்து சாத்திரி பிள்ளைங்க தூங்கட்டுங்க, அரைஞ்சு போடு. அப்ப ஜபர்ஜஸ்திலே கொண்டு போறான். இவனுக்கு கிடைச்சா சிரிக்கணாண்டு கிடைக்கிறேன் காட்டேரிக்கு பிறந்தவளை யாரை பார்த்தீங்க சொன்ன வருதா? அப்ப அல்லாஹ் சொன்னது எங்கே? இந்த தன்மை சகோதரர்களே, கல்வியின் அத்தியாவசியம் நம்முடைய நிலைப்பாடுகளிலே வராததின் காரணத்தால் இந்த அமல் நமக்கு பவர் கொடுக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? ஒரு காலமும் நமக்கு வராது. பெத்தாய் வருவா, பூட்டை வருவா, பாட்டை வருவா, நம்முடைய பிள்ளைகள் வரும், சொத்து சுகம் வரும், எல்லாம் ஒண்ணுமில்லாம தனிச்சு ஆக்கிரும். மணிக்குள்ள ஒளிச்சு ஒளிச்சு செலவு பண்ணுவான். மணிப்புறத்துக்குள்ள இருந்து அஜரத்தை பார்த்தா ஒளிச்சுக்கிடுவான். ஒரு பெய ஜகாத்து கொடுக்க மாட்டான். வசதியாக இல்லாதப்ப அஜரே அந்த ஏழைகளுக்கு கொடுங்க அஜரே திரும்ப பத்து இருபது. ஒரு 1000-500 கிடைச்ச பிறகு உள்ள நினைச்சுக்கிட்டு அக்கின் ஹோட்டலுக்கு போகிறான். இப்போ அதான் ஹோட்டலை பூரா பிடிக்கிறான். நாய்கறி பண்ணிக்கிறீமா போடுறானுங்க. சிந்திச்சு பார்த்தியா யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஏழை எளியோர்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் வாரி வீசுவார்கள். அத்தகையவர்கள் தான் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள். சஹாபா என்று சொன்னால் சும்மா டைட்டிலை வாங்கிட்டு அவங்களுக்கு குண்டிக்கு பின்னால் உட்காரல. நல்ல விளங்கிக்கங்க. உடல் பொருள் ஆவி அத்தனையும் செலவு செய்தார்கள். இரண்டு மனைவி இருந்தாலும் கூட ஒன்றுக்கும் வசதி இல்லையானால் ஒரு மனைவியை தலாக்கு சொல்லி ஈமான் கொள்ளக்கூடிய சஹாபிக்கு பெண் கிடைக்கவில்லையானாலும் கூட கொடுத்திருக்கின்றார்கள். இந்த தியாக மனப்பான்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வர வச்சாங்க? நம்ம பொண்டாடிக்கே கொடுக்க மனசு இல்லையேங்க. தலையில் புருஷன் வெளியேறும்போது, யாழ்லா நான் போகிறேன், கிடைத்தால் மூன்றில் ஒரு பகுதி உனக்கு, ஒன்று மனைவிக்கு, மனைவிடா பிள்ளை குட்டிகளுக்கு, ஒன்று எனக்கும் மற்ற கூடியக்காரர்களுக்கும். நம்ம ரெண்டு போடலண்டான்னு ஒன்னையாவது போடணுமா இல்லையா? ஒன்று எங்கே போடுற? விட்டத்தான் போடுறேன், 4-5 விட்ட தினா விந்த விடிஞ்சு விடிஞ்சிருந்துருச்சா. ரெண்டாவது, மனைவி ஒளிச்சு ஒளிச்சு வச்சு செலவு பண்ணுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய லாயனத்தை இறங்கிய பொருளாதாரம் எப்படி இருக்கும்னு சொன்னால், மனைவிக்கு கண் படாமல் செலவழிக்கின்ற பொருள் இருக்கு பாருங்க, அது லாயனத்துக்குரிய பொருள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அஜரத்தில் பயான் சொல்கிறாங்கன்றதுக்காக வேண்டி அங்கிட்டு போகும்போது சலாம் அலைக்கும்னு சொல்கிறது கூட நிப்பாட்டிக்கிட்டாலும் பரவாயில்லை. ஏன்னா நெசவும் சலாம் ஒன்று கிடைச்சா போதும். சலாம்ன்றது யார் சொல்கிறது? சலாம் அலைக்கும் என்னுடைய அல்லாஹ் சொர்க்கவாதிகளை பார்த்தும் சொல்லும் சொல் சலாம். சாந்தியாளர்களாக நுழையுங்கள், மன சஞ்சலத்தோடு சொர்க்கத்துக்குள்ளே நீங்கள் செல்ல வேண்டாம். அப்போ அது சாதாரண ஊழக்காரவங்க சொன்னால் முடியுமா? முடியாது. அப்போது பிள்ளைக்கு நல்லொழுக்கம் கல்வி கற்றுக் கொடுக்கணும். மார்க்க கல்வியும் இருக்கணும், ஓரளவு துனியா கல்வி இருக்கணும். துனியா கல்வியை அதிகப்படுத்தி மார்க்க கல்வியை குறைச்சிட்டோம் சொன்னால், ஒரு பெண் ஒரு 10 பெண்களுடைய வீட்டில் ஒரு ஊட்டம் இருக்கா அப்படின்னு சொன்னால், அந்த பெண்ணுக்கு ஒரு ஜமாத் நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தயாராக ஆக்கணும். இதெல்லாம் ஓதுகிற காலத்தில் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம். இப்போ மதரசாக்கள் நடத்தாட்டப்படுது, கொஞ்சம் லிப்டி கட்டிக்கிட்டு அடிச்சுட்டு வந்தா இப்படி வாப்பா வா அப்படின்னு சாச்சுக்கிறாங்க. கொஞ்சம் பங்கரையாக இருந்தா அங்கே ஓடு பின்னால போ, சனி முன்னால் வந்து உட்காந்துருச்சு. அப்போ நிலை என்ன? தோலை உரிச்சா ஒன்று தான். புதுசாக வண்டியில் வர்ற பழம் இன்னைக்கு நல்லா இருக்கும், ஒரு 4 செண்டை அந்த பழம் ஒதுக்கி வச்சாண்டா எப்படி இருக்கும்? சொட்டை உளுந்து கருப்பாக தான் இருக்கும். இதிலிருந்து போட பழம் தான் அது. நீ போக மாட்டேன்றதுல என்ன இருக்கு? நம்ம நிரந்தரமாக இருந்த தஜாலுக்கா கஞ்சி ஊற்ற போகிறோம் நம்ம. அல்லாஹ்மே இன்னா நஊதுபிக்க மின் ஷர்ரி துன்யா வ மீக்கி துன்யா, உலகத்தின் செய்திகளின் கொடூரத்தை விட்டும் இருக்கத்தன்மை விட்டும் பாதுகாறு என்று துவா கேட்டார்கள் நாதாக்கள். ஏங்க நமக்கு மனம் வரல? 60 வருஷம் 50 வருஷம் பொட்டாட்டிகிட்ட படுத்திருப்போம், புள்ள வைத்திருப்போம், இப்படி நான் சோறு போட்டதில் பத்தாவது நீ பரிதைச்சின்னு கேட்குறேன். மானை வெக்க ரோஷம் இருந்தால் நம்ம மனைவியை பார்த்து நம்ம கேட்போமா? ஓய் எலும்பு தானடா. அல்ல யாருக்கு உருகு நான் எலும்ப? மனைவியை பற்றி தெரியணும்டா. பொண்டாட்டி மௌத்தானவன்கிட்ட கேளுங்க. புருஷனை பற்றி தெரியணும்டா. பொண்டாட்டி புருஷன் மௌத்தானவன்கிட்ட கேளுங்க. தலா கூட பட்டவர்கள்ட்ட கேட்காதீங்க, தெரியாது. அவ இன்னைக்குல நாளைக்கு கட்டிக்கிறவா, செத்துட்டாங்க பார்த்தீங்களா, நாளைக்கு யாரையுமே பார்க்க முடியாது. அவங்கள்ட்ட போய் கேட்டால் தான் அது ஒரு நியமத்தை தெரியும். அதைத்தான் சொன்னான், இன் தாழ்த்து நியமத்தல்லாக இலா துஷோஹா, உங்களால் மட்டுக்கு சிந்திக்க முடியாது. அது அழாபாகவும் அமையும், ரஹமத்தாகவும் அமையும். மனைவி என்பது சந்தோஷம் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டான். பிரியாணி ஆட்டுக்கறி வாங்கினா நம்ம அடுப்பில் போட்டு அவிக்கிறது மாதிரி வெத்தால் தானே அது நொஞ்சம் தானே திங்க முடியும், வேதனை தானே திங்கும் போது ருசி. அந்த மாதிரி அவனால் ரெண்டும் சமமாகும், அழாபும் இருக்கும் ரஹமத்தும் இருக்கும். ஒரே சந்தோஷம் கொடுத்துக்கிட்டே இருப்பா, மறுநேரம் டபக்குன்னு இந்த பாட்டி போடுவா. அதுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சு நம்ம அதை நிவர்த்தி செய்யணும். செய்ய முடியுமா நமக்கு? சரி, 45 வரைக்கும் மனைவியை உபயோகிக்கிறான், 46 மனைவிக்கு முடியவில்லை. ஏங்க முடியலைங்க, கோடி காலம் பூரா முண்டா உன்னோட தொந்தரவா இருக்கு நாதாரிக்கு பிறந்தவளுக்கு. ஏண்டா மூதைக்கு பிறந்த வேலை 45 வரைக்கும் உனக்கு செஞ்சாலேடா? நீ மருத்துவம் செலவழிக்கவில்லை, ஆனால் பொருள் மனைவிக்கு கொடுக்கவில்லை, ஆனால் நீ நரகவாதி என்பதற்கு சிம்டம் சொல்ல குர்ஆன்ல நிறைத்து வச்சிருக்கான். இனி உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வன்மையாக கண்டித்து இருக்கின்றார். இப்ப எப்படி சஹாபாக்கள் சஹாபாக்கள் ஆனாங்க, எப்படி அவர்களுக்கு ஈமான் வந்தது, எப்படி இஸ்லாத்தை அவர்கள் உறுதி ஏற்றுக்கொண்டார்கள்? ஒரு இடத்துல தெரியாம ஒரு இடம் வாங்குறது வித்துறது பொண்டாட்டிக்கு தெரியாது, அல்லாவுக்கு தெரியும்ல. நாளைக்கு அல்லா சொன்னான் 50-50 பிஸ்கெட்டாவது நியாயமா போட்டுட்டான், இப்போ பாதி சால்ட்டு பாதி இனிப்பு, அது கூட பிள்ளைகள் வகவானுங்க நீங்க இல்லைண்டா. அப்புறம் உங்களை என்ன திரி திரிண்டா போட முடியும், இல்லை பாட்டி பாட்டின்னு போட முடியுமா? நல்லா சிந்திச்சு பாருங்க. அப்போ என்னையும் தாஹ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த ஆயத்தை எப்படி அல்லாஹ் இறக்குறான் பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னல்லதீன, நபியே மக்களுக்கு நீங்க சொல்லுங்க, கஃபரு, அதிகமானவர்கள் மார்க்கத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் என்னையும் அவர்கள் நிந்திக்கின்றார்கள். இதை நல்லா விளங்குங்க ஆயத்து.
ஒரு குரங்குங்க ஒருத்தன் காமிச்சாமனியான்னு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி வாட்ஸ்அப்பில் ஓடு. அதோட குட்டி செத்து போச்சு. செத்ததை கொஞ்சி 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 பிதைச்சி விட்டுருச்சு. பிதைச்சி போட்டு கொஞ்சம் தூரம் போனால் ஒரு நாய்க்குட்டி கத்தி கத்திக்கிட்டே இருக்காது. தூக்கி முத்தம் கொஞ்சது, மடியில் வச்சுக்கிறது, ஓடுது, திருப்பி தூக்கி மடியில் வச்சுக்கிறது. எனக்கு ஒரு அழுகை வந்துச்சு. யாருலா ஒரு நாய் இனமே வேற, அப்புறம் நாய்க்கு பிறந்த வேலைண்டா மனுஷன் கோவிக்கிறான். ஒரு குரங்கு இந்த நாயை தூக்கி முட்டை முடியல மடியில் வச்சு அது பாலை கொடுக்குது, பாலை சுருங்கிட்டே இருக்கலாம். அல்ல உன்னுடைய கருணை எவ்வளோ பெரிய விசாரணை நம்ம சொல்லி எனக்கு அதுக்கு மேலே ஒரு அரை மணி நேரம் ஒன்றும் செய்ய முடியல, உட்கார்ந்துருந்தேன். நாம் வாழ்ந்தது வேஸ்ட். சாதாரண ஒரு குரங்கு செய்த தியாகத்தை மனிதனால் செய்ய முடியாது என்பதற்குத்தான் அந்த இதை அல்லாஹ் நமக்கு காமிச்சிருக்கான் என்று உடனே நான் அழுது அல்லாஹ்விடத்தை துவா கேட்கும்போது இது உம்மத்தி முஹம்மதியாவுக்கு எல்லா மனிதனுக்கும் இந்த இறக்கத்தன்மை கூறான். எங்கனையோ விழுந்த ஒரு நாய்க்கு தன் மார்பில் இருந்த பாலை ஒரு குரங்கு கொடுக்கும்போது எங்கேயோ வாழ்கின்ற முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. திங்க உணவில்லை, குண்டியில் கட்ட இது இல்லை, துணி இல்லை, அவர்களுக்கு சரியான வாழ்க்கைகள் இல்லை, ஆனால் தீனில் இருக்காங்க. ஒரு முஸ்லீம் பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கவனிக்க மாட்டான்டா. இவனுங்கெல்லாம் என்னங்க முஸ்லீம்? நீ லட்சம் கோடி பயான் வச்சாலும் சரி, அடுக்கு மொழியிலே பேசி அடுக்கி உனைய கபரில் கொண்டு திணித்தாலும் சரி, அங்கே வச்ச பிறகுதான் அத்தனையும் ஆரம்பமாகும். பல்ல அழகாக சொல்கிறான் பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னல்லதீன நபியை நீங்கள் சொல்லுங்க, கஃபரு, அந்த மக்கள் காஃபிராகி விட்டார்கள். யாரு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டே ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றவங்க காபிரா இருக்காங்க. வசத்துவான் சபீல் இல்லா, அல்லாஹ் எதையெல்லாம் அனுமதிச்சானோ அதையெல்லாம் அடைத்து விட்டார்கள். சரலான சொல்லுவாங்க, வெடி நெஞ்சிருச்சா நீங்க சகாத்து அதிகம் கொடுங்க, தர்மங்கள் அதிகம் கொடுங்க, உங்க பொருளாதாரத்தை வீட்டில் மூணுல ஒரு பங்குல வச்சுக்கிட்டு ஒன்று அல்லாவுக்கு கொடுங்க, ஒன்று ஏழைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விடிஞ்சு எந்திரிச்சா இது மட்டுமல்ல, ஒரு ஏழை சகாபி பரதேசியான ஒரு சகாபி போவாங்க, பணக்கார சகாபிகிட்ட போவாங்க. எனதர்மி தோழரே, எண்ணிவிட்டாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்ததை நீங்கள் கேட்டீரா? கேட்டுட்டு தான் போயிருக்காங்க. கேட்டீரா? உன் பொருளை இல்லத்திலே வைக்காதே, அந்த பொருள் லானத்து செய்யும், அல்லாஹ்வுக்காக நீ செலவு செய், ஏழைகளுக்கு கொடு, எத்தனை கஷ்டவாளிகளுக்கு நீ கொடு. ஒரு ஏழ்மையான சகாபி, ஒரு நல்ல வசதி உள்ள ஒரு சகாபியை பார்த்து எச்சரிப்பார்கள். சகோதரர்களே, இது நம்மிடத்தில் இன்னைக்கு எங்கே இருக்கு? ஈவு இறக்கம், கண்ணியம், இது மூணும் நம்மிடத்தை தவறியதன் காரணமாகத்தான் நம்முடைய துவாக்கள் இன்னைக்கு அங்கீகரிக்கப்படுவதே இல்லை. வேண்டாம், நம்ம ஒரு சூஃபி மாதிரி நடிச்சுக்கலாம், ஒரு தொழிலாளி மாதிரி நடிச்சுக்கலாம், ஒரு ஈமான் மாதிரி நடிச்சுக்கலாம். அந்த நடிப்பெல்லாம் வேஷம் நீங்கிய பிறகுதான் கூத்தாருடைய வேஷம் மேடை விட்டு இறங்கின பிறகு தெரியும் என்று சொல்வார்கள். அது மாதிரி நிலைகள் மாறுகின்ற பொழுதுதான் இந்த அச்சட்ட பிச்சட்டையான நிலைகள் வரும்போது சக்கராத்தை சொல்லுவான், யா வைலா யா வைலா, எனக்கு வந்த கேடே, எனக்கு வந்த கேடே, நான் என்ன செய்யட்டும், எனக்கெல்லாம் மார்க்கம் சொல்லி தந்தார்கள், நான் கேட்கவில்லையே, எனக்கு சரியாக காதில் விழவில்லையே, நான் அதை கேட்டு சரியாக செயல்படுத்தவில்லையே. இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் நல்ல தோற்றத்திலே வரமாட்டார்கள், மூமினாக இருந்தால் அழகான தோற்றத்திலே வருவார்கள், பூச்செட்டு கொடுத்து அவருடைய ரூஹை கைப்பற்றுவார்கள். மணமகனுக்கு பூச்செட்டு கொடுப்பதை போன்று கொடுப்பார்கள். அப்ப ஆயத்தை பாருங்க, கஃபரு வஸத்துவான் சபீலில்லாஹ், அல்லாவுடைய பாதையை விட்டும் அந்த குப்பார்கள் இறை நிராகரிப்பார். குப்பாண்டா சாமி கும்பிட்றவன் இல்லைங்க, நீங்க நினைச்சுக்கிற வேணாம், குப்பாண்டா சாமி கும்பிட வேண்டாம், இல்லை இஸ்லாத்தை ஏற்று அதன் வழி நடக்காத பையதான் குப்பா. ஏ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாபைனல் முஸ்லிமி வல் காஃபிரி தர்க்குஸ்ஸலாம், ஒரு முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் என்ன வித்தியாசம், தொழுகை விடுவது. அப்போ இங்கே சரியாக போச்ச ஆயத்துக்கு இது அது இது ஆயம். அப்போ நல்லா சிந்திங்க, நம்ம சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தில் மூன்றில் ஒன்று ஏழைகளுக்கு போகாத எந்த பணமும் அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி செலவு செய்யவில்லையானால் தகுந்த தண்டனைக்கு இடம்பெறும். ஒன்று, ரெண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், கது வல்லூ தலாலம் பைதா,
நம்மை விட்டு வெகு தூரத்தில் போய் விட்டார்கள். வழிகேடு என்று சொன்னால் மகா பெரிய வழிகேடு இவர்கள் நுழைந்து விட்டார்கள். இவர்களுக்கு வெற்றி என்பதே இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலா மனித்தபல் ஹுதா வ அதூனி மினல் முஸ்லிமீன்.